இன்னைக்கு அபிஷேக் வந்து ராஜு வச்சு ஒரு கேம் விளையாடினான் பாருங்க, அது வேற லெவல். நீ தான் அதை பண்ணிருக்கணும், ஆனா நான் வந்து உனக்காக போய் பண்ணி கேட்டேன். ஒரு பில்டப் கொடுத்தா பாருங்க. ஐயோ, அவன் கொடுத்த ரீசன் என்னன்னா, இனி நான் லாஸ்டா நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பேட் நேம் வந்தது ஒன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி அவன் போட்டுருப்பான். நான் சின்ன போய் மன்னிப்பு கேட்டது அதனாலதான் அப்படின்ட்டான். அது அதைதான் சொன்னேன் நானே, அதாவது நீ பண்ண தவறுக்காக நானும் பிரியங்காவும் அந்த பாகுபலி சிங்கலிங்கத்தை எங்க தலையில தூக்கிட்டு போய் வச்சதுக்காக இன்னைக்கு உனக்காக நான் டேய் நிறுத்துறா என்னால முடியலன்னு தான் அவன் சொன்னான். ஏன்னா இப்ப என்னடா நீ என்ன நான் உன்னால லாஸ் பண்ணேன்னு சொல்ல வரியா இல்ல என்னடா சொல்ல வரேன்னு கேட்டான். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கிரவுன் தரணும் சார் இவர சமாளிக்கிறதுக்கு. பல விஷயத்துல ரொம்ப பேசண்டா சமாளிக்கிறாரு. நானா ராஜு இடத்துல இருந்ததுனா ரெக்கார்டு தான். ராஜு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவரே இவராவே இவனாவே வாயால பேசி உளறி இவனாவே வெளில போயிருவான், இவனை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம விட்டாலே அவனாவே வீட்டாய் போயிருவான்னு. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி, அது நீங்க ராஜுவோட நேச்சர் தாங்க. நம்ம ராஜு அவனோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன்லயே ஒண்ணு பாத்தீங்களா, எனக்கு பர்சனலா அவனும் பிரியங்காவும் எவ்வளவு க்ளோஸ்னு தெரியும் சரிங்களா. உள்ள வந்து எவ்வளவு தெளிவா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அவங்க வெளில போனதான் நல்லதுன்னு அவனுக்கு அந்த மாதிரி டீல் பண்ணி தான் பழக்கம். அபிஷேக் அவன் பத்து நிமிஷத்துல சென்ஸ் பண்ணிருக்க மாட்டானா, அப்பா நம்ம ஒண்ணும் பெருசா வேலை பார்க்க தேவையில்ல அதுவா மாட்டிக்கும் அப்ப அடுத்தது அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிருப்பான். ராஜுவோட ரியாக்ஷன் தான் சார் ரொம்ப பிரைஸ்லெஸ்ஸா இருக்கும். ரொம்ப கூல் கை, நம்ம அப்படி போயிரலாம் அப்படின்னு நல்லாவே கெஸ் பண்ணி வச்சிருக்காரு. நான் கேக்குறேன், எனக்கு தோன்றதா உங்களுக்கு தோணுதான்னு கேக்குறேன். இப்ப ஜெனரலா அந்த குரூப் எல்லாம் சொல்றாங்களே, அந்த குரூப்ல வரும்போது இவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும். இப்ப போன வாட்டி பாலா எப்படி சிவானி ரம்யா பான் எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோடவே சுத்திட்டு இருந்தாலும், அந்த மாதிரி பிரியங்கா அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கு, நம்ம பிரியங்கா கூட இருந்தா பிரியங்காவோட ஃபேன்ஸ் நம்மளை ஓட்டு போட்டு நிக்க வச்சிருவாங்களோன்ற ஒரு நம்பிக்கை வந்து அபிஷேக் வந்திருக்குமோ, அந்த நம்பிக்கையில தான் இந்த பக்கம் தாவி இருப்பானோ. பிரியங்காவோட நாலு ஓட்டும் போறதுக்கு காரணமே அபிஷேக் தான். அது கரெக்ட், ஆனா அவன் நினைக்கிறத சொல்றேன். இல்ல அபிஷேக் அந்த ஷோ வச்சு பார்த்ததுல ஒன்னே ஒண்ணுதான் புரியுது, அபிஷேக்கு வந்து கேம் ஷோ பார்த்ததுலன்னு சொன்ன அந்த பையன் பார்த்த ஒரே கேம் ஷோ பாலாஜியோட கேம் ஷோ தான். ஒருவேளை நம்ம யூனிக்கா தெரியணும்னா நாம ஒரு மாதிரி வேற ஒன்று பண்ணா ஒன்று சரியா வரும்ட்டு அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர, பேட்ச் அடிச்சு க்ரௌடு சேர்க்கறதா இருந்தா அதை பிரியங்காக்கு பண்றதுக்கு ராஜுக்கு அடிச்சா அவனுக்கு குட்வில்ல நல்ல பேர் வந்துடும். அவனுக்கு பண்ணிருப்பான்ல. இல்ல சார், பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்த வரைக்கும் அவன் வந்து ரொம்ப சிம்பிள். ஆரி வந்து ஹீரோ, மத்தவங்க எல்லாருமே ஆரி லெவலுக்கு இல்ல. அப்ப நம்ம ஆரிய தான் எதிர்க்கிறோம். இல்ல அது வந்து ஒரு 50 நாளுக்கு அப்புறம், இல்ல அது வந்து ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் வேணா அது இருக்கலாம். ஆனா வந்து புதுசா அர்ச்சனாவ இவங்க எல்லாருமே பாலாஜி எதிர்த்தாப்ல சரிங்களா. ஆனா திஸ் இங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பிரியங்காவோட போனா நமக்கு ஒரு பேட்சப் ஆகி ஸ்கோரிங் வரும்னு அப்படி யோசிச்சிருக்க மாட்டான். இப்ப நீங்க உங்களை யாரோ கூட சொன்னாங்களே அது மாதிரிதான், அதாவது இது ஒரு பலமா இது வந்து ஒரு பலவீனமான ஆளா இருந்தாலும் இது வந்து ஆப்போசிட்ல இருந்தா நம்மளை பத்த ஒரு பேச்சு ஆப்போசிட்ல பேசிக்கிட்டே இருக்கும், இது நம்ம பக்கத்துல வச்சுக்கலான்னு பிரியங்கா எடுத்த முடிவு மாதிரி. பிரியங்காவை எதிரியா வச்சு டிராவல் பண்றது கஷ்டம், நமக்கு நமக்கு பிடிக்கலனாலும் கூடவே இருந்து இதை கடைசியா காலி பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி, அதாவது நம்மளை யாரு கடைசி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல அந்த மாதிரியான பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம்.